Welcome back to Pasumai Illam channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chicken biryani. இது வந்து என்னுடைய subscriber ஒருத்தர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே chicken biryani செய்யுங்க அப்படினு கேட்டிருந்தாரு. அப்புறம் பார்த்தா இன்னைக்கு காலையிலயும் மெசேஜ் பண்ணிருந்தாங்க chicken biryani செய்யுங்க அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருந்தாரு. அவர்காக நான் இத செய்றேன். அண்ணா கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்கண்ணா. தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 7-8 பீஸ் எடுத்து அரைச்சு வச்சிருக்கேன். அந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட், இஞ்சி பூண்டு, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், சிக்கன், புதினா, கொத்தமல்லி, பாத்தீங்கன்னா மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலாவையும் வறுத்து அரைச்சி வச்ச பொடி. இது பாத்தீங்கன்னா ரெட் சில்லி பொடி. நான் வந்து கலர் பொடி சேர்க்க மாட்டேன், அதனால ரெட் சில்லி பொடி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் கலர் பொடியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டை கிராம்பு பொடி, வீட்டில் அரைச்சது இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடித்து எண்ணெய் விட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ கறி எடுத்துருக்கிறேன், அதனால் ஒரு 150 கிராம் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நல்லா சூடான உடனே பிரிஞ்சி இலை, பட்டை ஒரு 2 துண்டு, கிராம்பு ஒரு 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ தாளிக்க போட்டுக்கிட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச அந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ 2 பச்சை மிளகாயும் தக்காளி சேர்த்துக்கலாம். இது போட்டு கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். நான் என்னென்ன அளவு என்னென்ன போடுறேன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தடவை கொடுத்துட்றேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா 200 கிராம், தக்காளி 200 கிராம், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100 கிராம் ரெண்டும் சேர்த்து. எனக்கு வந்து இந்தந்த அளவு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கரெக்டாக அளந்து எடுக்கலை, அதனால் நான் அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கரெக்டாக நான் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம மசாலா எடுத்து வச்ச எல்லா மசாலாவையும் போட்டுக்கலாம். எடுத்து வச்ச எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா கலரிட்டு தயிர் சேர்த்துக்கலாம்.
ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இத நல்லா கலரிடலாம் கொஞ்ச நேரம் அந்த சிக்கன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் இதுவாகட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைக்கலாம் மசாலா நல்லா சிக்கன்ல புடிக்கட்டும் வெச்சிரலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலா நல்லா புடிக்கட்டும் சிக்கன்ல இப்போ ஓபன் பண்ணி பாத்துறலாம் 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாத்தீங்க நல்லா கறிய மசாலாவும் நல்லா இதுவாயிடுச்சு இப்போ புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா கலரி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நான் 2 டம்ளர் 1/2 கிலோ அரிசிக்கு 2 டம்ளருக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கேன் எப்பவுமே பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1 டம்ளருக்கு நீங்க 1/2 டம்ளர் தண்ணி வைங்க இப்போ நான் இதல 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கறேன் அத போட்டுக்கிட்டு நீங்க உப்பு காரம்லாம் இப்போவே நல்லா செக் பண்ணிக்கங்க கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்ச உடனே நம்ம அரிசி போடலாம் இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி நல்லா கொதிச்ச உடனே தான் எப்பவுமே அரிசி போடணும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசி போட்றலாம் நான் பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் ஊற வச்சி எடுத்து வச்சிருக்கேன் அரிசி போட்டாச்சு அரிசி போட்டு ஒரு தடவை நல்லா கலரி விட்டுருங்க அவ்வளவுதான் இப்போ மூடி வச்சிரலாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆகட்டும் நான் ஹை ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன் கொஞ்சம் நல்லா இதுவாகன பிறகு அப்புறம் நம்ம தம்முக்கு விட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பாத்திரலாம் எப்படி இருக்குன்னு இப்போ நல்லா தண்ணியெல்லாம் கொஞ்சம் இதுவாயிடுச்சு அரிசியும் வெந்துருச்சு இப்போ நம்ம தம்முக்கு கொடுத்துடலாம் நான் இங்கே பக்கத்துலேயே ஒரு தவா வச்சுருக்கேன் அது ஹீட் ஆகிட்டுருக்கு நம்ம இப்போ வந்து இந்த பிரியாணி எடுத்து அது மேலே வச்சு தம்முக்கு கொடுத்துடலாம் தவா மேலே வச்சு இதை ஆஃப் பண்ணிடுறேன் சிம்ல வெச்சிரணும் தவா ஹீட் ஆனவனே சிம்ல வெச்சிட்டு நம்ம மூடி போட்டு ஏதாச்சும் ஒரு வெயிட் எடுத்து நீங்க தண்ணி ஊத்தி கூட வெச்சுக்கலாம் ஏதாச்சும் ஒரு பாத்திரத்துல நல்ல நிறைய தண்ணி ஊத்தி இந்த மாதிரி எடுத்து வெச்சிருங்க நான் ஒரு வெயிட்டான இதுவே இது மேல வெச்சிருக்கேன் இப்போ ஒரு 10 நிமிஷம் தம் ஆகட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பாத்திரலாம் ரெடி ஆயிடுச்சான்ட்டு நல்லா ஆயிடுச்சு நல்லா வந்துருச்சு பாருங்க அரிசியெல்லாம் நல்லா வெந்திருக்கு கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பசுமை இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி